ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய லைஃபில் வாழ்க்கையில் ஒரு கணக்காளனாக அல்லது ஒரு பட்டய கணக்காளனாக ஒரு முகாமையாளனாக அல்லது ஒரு நிதி முகாமையாளனாக ஒரு பட்டதாரியாக அல்லது ஒரு ஆசிரியனாக வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் ஒரு அம்பிஷனில் குறிக்கோளில் ஏடி கக்கை நெறியினை தெரிவு செய்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் கற்கப்போவது என்னவென்றால், ஏடி மட்டம் ஒன்றில் உள்ள பொருளியல் என்ற பாடமாகும். பொருளியல் இன்று நாங்கள் கற்கப்போவது, நாங்கள் விடயங்களை கற்பது பாடத்திட்டத்தில் உங்களுடைய ஏடி மட்டம் மூன்று இருக்கின்றது. அதில் ஒன்று தான் மட்டம் ஒன்று, இரண்டாவது ரெண்டு அண்ட் மூன்று. மட்டம் ஒன்றில் இன்று பொருளியல் என்ற பாடத்தை நான் உங்களிடம் கலந்துரையாட வந்திருக்கின்றேன். பொருளியல் இத ஆங்கிலத்தில் எக்கனாமிக்ஸ் என்று சொல்லுவாங்க. பொருளியல் என்றால் என்ன? எக்கனாமிக்ஸ், வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ்? இந்த பொருளியல் என்றால் என்ன என்பதை விளங்குவதற்கு முன்பு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த பொருளியல் என்ற பாடத்தினை யார் கற்க வேண்டும் என்பது. அநேகமான பெரும்பாலான அறிஞர்களின் கருத்து, உலகில் பிறக்கின்ற அனைவரும் பொருளியல் என்ற பாடத்தினை விளங்கியிருக்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் இந்த பொருளியல் பாடத்தில் உள்ள விடயங்களின் முக்கியத்துவம், வாழ்க்கையில் அவற்றை கொண்டு நடத்தக்கூடிய முறைமைகள் என்பவற்றினை இந்த பொருளியல் என்ற பாடம் விளக்குகின்றது. அதாவது பொருளியல் என்ற பாடத்தில் அது கற்றுத்தருகின்றது, மனிதன் ஒருவன் தன்னுடைய வரையறுக்கப்படாததும் வளர்ந்து செல்லக்கூடியதுமான ஆசைகள் தேவைகளை எவ்வாறு வரையறுக்கப்பட்டதும் மாற்று பயன்பாடு உள்ள வளங்களையும் கொண்டு எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ளப் போகின்றான் என்பதனை பற்றி இந்த பொருளியல் என்ற பாடம் விளக்குகின்றது. எனவே அறிஞர்களின் கருத்துப்படியும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொண்டுள்ள அனுபவங்களின் படியும் அனைவரும் இந்த பொருளியலை கற்றிருக்க வேண்டும். சாதாரணமாக பரீட்சையின் நோக்கத்துக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு நீங்கள் திட்டமிட்டு சரியான முறையில் தீர்மானங்களை மேற்கொண்டு சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு இந்த பாடம் வழிவகுக்கின்றது. எனவே இங்கு பொருளியலில் படிக்கின்ற எல்லா விடயங்களும் முக்கியமானதாகும். இரண்டாவது, இந்த பொருளியல் பாடம் நாங்கள் ஆன்லைன் என்ற முறைமையில் தான் படிக்கப் போகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த ஆன்லைன் முறைமைகள் சில நன்மைகள் தீமைகள் இருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நீங்களும் நாங்களும் காலத்துக்கு ஏற்ற முறையில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று காலத்தின் தேவை ஆன்லைனின் முக்கியத்துவம் வளர்ந்திருக்கின்றது. அநேகமான ஃபிசிக்கல் கிளாஸஸை விட ஆன்லைன் மூலம் கற்பதன் பல நன்மைகள் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கலாம். ஆனால் தீமைகளையும் கூட நன்மைகளாக மாற்றிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த ஆன்லைன் முறைமைகள் நீங்கள் கற்க வந்திருக்கின்றீர்கள். நான் என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் உங்களிடம். ஆன்லைனில் கற்பதனை சிறந்த முறையில் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அனைத்து விடயங்களும் நீங்கள் அப்சார்ப் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் நாங்கள் சொல்லும் இந்த விடயங்களை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று தான் ஏஏடி ஸ்ரீலங்கா ஒவ்வொரு மட்டங்களிலும் தன்னுடைய ஸ்டடி பேக் புக், ஸ்டடி மெட்டீரியல் புக் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் ஏஏடி ஸ்ரீலங்காவினால் வெளியிடப்பட்டுள்ள ஸ்டடி பேக். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு
ஆன்லைன் லெக்சர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுவதற்கு முன்பு நான் ரிக்வஸ்ட் பண்ணுவது என்னவென்றால், ஏடி ஸ்ரீலங்காவினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள இந்த பொருளியல் என்ற பாடம் ஸ்டடி பேக்கினை வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அனைத்து விடயங்களையும் நான் இந்த புத்தகத்தில் உள்ள விடயங்களை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இங்கு கற்போம். இருந்தாலும் இந்த பொருளியல் ஸ்டடி பேக், இந்த ஸ்டடி பேக்கில் உள்ள அனைத்து விடயங்களும் ஆராயப்பட்ட பின்பு பரீட்சை வினாக்கள், உங்களுடைய பாஸ் பேப்பர்ஸ் அனைத்தையும் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். எனவே முதலில் நீங்கள் ஸ்டடி பேக்கை வாங்கிக் கொள்ளுங்கள். அதனோடு சேர்த்து ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் வகுப்புகளுக்கு வரும்போது உங்களுடைய கையில் ஒரு நோட்புக் சிஆர் புக் வைத்துக்கொள்வதும், ஹைலைட்டர் ஒன்றினை வைத்துக்கொள்வதும், ஒரு பேனையை கையில் வைத்துக்கொள்வதும், ஒரு பென்சிலை வைத்துக்கொள்வதும், ஒரு இரேசரை வைத்துக்கொள்வதும் மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இந்த ஸ்டடி பேக்கினை நான் ஷேர் பண்ணுற நேரம் பேஜ் நம்பர் சொல்லுவேன், அதனுடன் சேர்த்து எந்த விடயம், எந்த பேராகிராஃப் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டும், எதனை நீங்கள் விளங்கியிருக்க வேண்டும் என்ற விடயங்களையும் நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுறதுக்கும், எக்ஸாம்பிள் உதாரணங்களை எழுதிக்கொள்வதற்கும், சில இம்பார்ட்டண்டான முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கொள்வதற்கும் இலகுவானதாக இருக்கும். எனவே மாணவர்களே, நான் சொன்ன இந்த விடயங்களை கடைபிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த ஆன்லைன் வகுப்புகள் உங்கள் வீட்டிலிருந்து கற்பதைப் போலவே இருக்கும். ஓகே, அடுத்ததாக இந்த ஏடி ஸ்ரீலங்காவினால் மட்டம் ஒன்றில் வெளியீடு செய்யப்பட்டுள்ள ஸ்டடி பேக் அதில் உள்ள பாடத்திட்டத்தை பார்ப்போமானால், அதனை சாப்டர்ஸ் வைஸ் அத்தியாயம் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். உங்கள் ஏலெவல் உங்களுடைய ஏஏடி, ஐ மேட் மிஸ்டேக், ஏஏடி ஸ்டேஜ் 1 மட்டம் ஒன்றில் உள்ள பொருளியல் என்ற பாடத்தில் ஏழு அத்தியாயங்கள் தான் இருக்கின்றன. ஓகே, அதில் முதலாவது அத்தியாயம் வணிக சூழல் தொடர்பான பொருளாதார கருத்துக்கள் மற்றும் அமைப்புகள், வணிக சூழல் தொடர்பான பொருளாதார கருத்துக்கள் மற்றும் அமைப்புகள். அந்த அத்தியாயத்தின் கீழே நாங்கள் பொருளியல் என்பது என்ன, வளங்கள், உற்பத்தி சாத்திய வலை, பொருளாதார முறைமைகள், வணிக உலகின் மற்றும் வணிக சூழலின் பொருளியலில் பங்கு என்பவற்றினை கலந்துரையாடப் போகின்றோம். அத்தியாயம் 2 சாப்டர் நம்பர் 2 அவற்றினுள் கேள்வி நிரம்பல், நெகிழ்ச்சி, சந்தை சமநிலை மற்றும் சந்தையின் அரசு தலையிடுதல் போன்றவற்றினை ஆராயப் போகின்றோம். அவற்றினுள் நுகர்வோன் சமநிலை, கேள்வி கோட்பாடு மற்றும் கேள்வி விதி, நிரம்பல் கோட்பாடு மற்றும் நிரம்பல் விதி, சந்தை சமநிலை, சந்தை சமநிலையில் மாற்றம், கேள்வி நெகிழ்ச்சி, விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி, நுகர்வோன் மிகை, உற்பத்தியாளர் மிகை, வியாபார தீர்மானங்களை எடுப்பதற்கு கேள்வி மற்றும் நிரம்பல் பகுப்பாய்வின் முக்கியத்துவம், சந்தையின் அரசு தலையிடுதல். இந்த விடயங்களை நாங்கள் அத்தியாயம் 2 கற்கப் போகின்றோம். அத்தியாயம் 3 சாப்டர் நம்பர் 3 சொல்லுது என்னவென்று சொன்னால், உற்பத்தி நடைமுறையில் நடத்தை மற்றும் சந்தை அமைப்புகள், ரைட். அதன் கீழ் உற்பத்தி தொழிற்பாடு தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள், பொருளாதார இலாபம் மற்றும் கணக்கீட்டு இலாபம், குறுங்கால மற்றும் நீண்டகால உற்பத்தி நடைமுறைகள் மற்றும் உற்பத்தி செலவு தொடர்பான நடத்தைகள், மேலும் குறைந்து செல்லும் எல்லை விலை விதி, எல்லை செலவு, எல்லை வருமானம் மற்றும் எல்லை உற்பத்தி, நீண்டகால மற்றும் குறுங்கால சந்தை அமைப்புகளின் பண்புகள் மற்றும் அதன் நடத்தைகள், நிறை போட்டி நிறுவனம், குறுங்காலத்தில் உச்ச லாபத்தினை அடைதல் போன்ற விடயங்களை அத்தியாயம் 3 கற்கின்றோம். அத்தியாயம் 4 சாப்டர் நம்பர் 4 அதில் தேசிய கணக்கீடு மற்றும் அரசின் வகிப்பாகும், அவற்றினுள் நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க, அவற்றினுள் பேர்ன பொருளாதார குறிக்கோள்கள்,
தேசிய வருமான கணக்கீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி, அரசாங்கத்தின் தோல்வி, சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் பங்கு, பாதீட்டு கொள்கை, அதன் கருவிகள், வணிக நடவடிக்கைகள், நிதி கொள்கைகளின் தாக்கம், அரசாங்க பாதீட்டு நேர் மற்றும் நேரில் வரிகள் என்பவற்றினை டீட்டெயிலாக நாங்கள் கற்கப் போகின்றோம். அத்தியாயம் 5, நிதியியல் முறைமை, பணம் மற்றும் பொது விலை மட்டம் முக்கியமானது. அவற்றில் பணம் மற்றும் விலை மட்டத்துக்கான அறிமுகம், பணத்தின் கேள்வி மற்றும் பணத்தின் நிரம்பல், இலங்கையில் நிதியியல் முறைமை, இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள்கள் மற்றும் தொழிற்பாடுகள், வணிக வங்கியில் நாணய கொள்கை, நிதி இடைத்தரகர்கள், மேலும் பணவீக்கம், பண சுருக்கம், விலைமட்டம், பணவீக்கத்தின் கிரயங்கள், காரணங்கள் மற்றும் கட்டுப்படுத்துதல், இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் சாப்டர் நம்பர் 5 படிக்கிறோம். சாப்டர் 6 அத்தியாயம் 6 என்ன சொல்வதுன்னு சொன்னால், சர்வதேச வர்த்தகம் மற்றும் நாணய மாற்று சந்தை. சர்வதேச ஒரு நாட்டுக்கு அப்பால் சென்று வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற போது நடக்கின்ற விடயங்கள், அவற்றினுள் சர்வதேச வியாபாரம், சுதந்திர சர்வதேச வர்த்தகத்தில் தீர்வை மற்றும் தீர்வையற்ற கடைகள், வர்த்தக மாற்று வீதம், சென்மதி நிறுவை கணக்கீடு, வியாபாரத்தின் சர்வதேச ரீதியாக விரிவுபடுத்தல், வர்த்தகத்தில் நாணய மாற்று வீதத்தில் ஏற்படும் விளைவுகள், நாணய பெறுமதியின் தேய்வு மற்றும் நாணய பெறுமதியின் உயர்வு. சாப்டர் நம்பர் 6. இறுதியாக அத்தியாயம் 7 சாப்டர் நம்பர் 7 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கற்க போகிறோம் என்று பார்த்தோம்னு சொன்னால், பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் மற்றும் புதிய பொருளியல் போக்குகளும் கடைசியாக படிக்க போகிறோம். அதில் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, மனித மேம்பாடு, நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்து நிற்கும் அபிவிருத்தியின் மற்றும் கணக்கில் மற்றும் வணிகங்களில் மாற்றமடைதல்கள், இலங்கை பொருளாதாரத்தில் புதிய நடைமுறைகள், இவ்வாறான விடயங்கள் உங்களுடைய இந்த மட்டம் 1 பொருளியல் இக்கனாமிக்ஸ் மட்டம் 1 உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுடைய இந்த ஏஏடி மட்டம் 1 இந்த இக்கனாமிக்ஸ் என்ற பாடத்தில் அநேகமான விடயங்கள் இந்த எல்லா அத்தியாயங்களிலும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பாடத்தை கற்பதன் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், சாதாரணமாக வெறுமனே ஒரு பரீட்சை நோக்கத்துக்கு மட்டுமல்லாமல், தான் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்ள முடியும் என்பதனையும் கற்றுத்தருகின்றது. நான் எல்லா அத்தியாயங்களையும் நான் கூறினேன், அவற்றினுள் எல்லா விடயங்களும் உள்ளடக்கியிருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு மட்டும்தான். ஓகே, இப்பொழுது நாங்கள் பொருளியல் என்றால் என்ன என்பதை ஒரு மேலோட்டமாக பார்த்து விடுவோம். பொருளியல் என்பது இக்கனாமிக்ஸ், அதை பற்றி பொருளியலை பற்றி அநேகமானவர்கள் சொல்லியிருந்தாலும், பொருளியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் த இக்கனாமிக்ஸ் என்று கூறப்படுவது சார் அடம் ஸ்மித் என்பவர் தான். அடம் ஸ்மித், அதை நாங்கள் கற்போம் யாருன்னு சொல்லி. உங்களுடைய பரீட்சையில் எம்சிக்யூ கேள்விகளில் சில நேரம் அது வர முடியும், பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அடம் ஸ்மித். தற்போது பொருளியல் என்றால் என்ன? பொருளியல் என்பது நீங்களும் தான் நானும் தான், ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் மனிதனின் ஆசைகள் தேவைகள் என்பது மாறுபடக்கூடியதும் வளர்ந்து செல்லக்கூடியதுமாக காணப்படுகின்றது. உதாரணமாக, நீங்கள் பாடசாலை வயதில் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களுடைய ஆசை சிறிய பைசிக்கிள் வாங்குவது, சைக்கிள் வாங்குறது. நீங்கள் ஓலெவல் ஏலெவல் படிக்கும்போது ஒரு மோட்டர் பைக் இருந்தால் நல்லாமல் நினைக்கிறோம். ஏலெவல் முடித்து யூனிவர்சிட்டி போகும்போது நீங்கள் கார் இருந்தால் நல்லாமல், அதுக்கு மேலே போகிற நேரம் நீங்கள் அதை விட நல்ல ஒரு கார் இருந்தால் நல்ல. இப்படி மனிதனின் ஆசைகள் தேவைகள் வளர்ந்து செல்லக்கூடியதாகவும் மாறுபடக்கூடியதாகவும் காணப்படுகின்றன. ஆனால் இவற்றினை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வளங்கள் நிலையானதாகும், ரைட்? வளங்கள் மாற்றமில்லை, வரையறுக்கப்பட்ட வளங்கள். ஆனால் மனிதனின் ஆசைகள் தேவைகள்
வரையறுக்கப்படாத ஆசைகள் தேவைகள். இந்த வரையறுக்கப்படாத ஆசைகள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வளங்கள், வளங்கள்னு சொல்கிற நேரம் நீர்வளம், நிலவளம், பணம், மக்கள், உங்களோட எம்ப்ளாயீஸ். ஒரு பொருளினை உற்பத்தி, ஒரு பொருளினை அல்லது சேவையினை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உற்பத்தி செய்து கொள்வதற்கு சப்போர்ட் பண்ணுகின்ற, உதவி செய்கின்ற அனைத்தும் வளங்கள். எனவே அவற்றினை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வளங்கள் வரையறுக்கப்பட்டதாகவும் மாற்றீட்டு பயன்பாட்டினை உடையதாகவும் காணப்படுகின்றன. ஓகே, நல்லா விளையும் கொள்ளுங்கள். ஒரு மனிதன், மனிதனுடைய ஆசைகளும் தேவைகளும் வரையறுக்கப்படாததும் வளர்ந்து செல்லக்கூடியதுமான ஆசைகளும் தேவைகளும். ஓகே, ஆனால் அவற்றினை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வளங்கள் வரையறுக்கப்பட்டதும் மாற்றீட்டு பயன்பாட்டினை உடையதாகவும் காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மனிதன் எவ்வாறு தீர்மானங்களை மேற்கொள்கின்றான், எவ்வாறு உற்பத்திகள், செலவினங்கள், நுகர்வுகளை மேற்கொள்கின்றான் என்பதை பற்றி படிக்கிறது தான், கற்பது தான் இந்த பொருளியல். எனவே பொருளியல் என்பது வளர்ந்து செல்லக்கூடியதும் மாறுபடக்கூடியதுமான மனிதனின் ஆசைகள், விருப்பங்கள், தேவைகளினை எவ்வாறு வரையறுக்கப்பட்டதும் மாற்றீட்டு பயன்பாட்டினை உடையதுமான வளங்களை கொண்டு எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ளப் போகின்றான் என்பதை பற்றி ஆராய்கின்ற ஒரு துறைதான் இந்த பொருளியல் என்பது. மாணவர்களே, மாற்றீட்டு பயன்பாடு என்றால் என்ன? வளங்களின் மாற்றீட்டு பயன்பாடு என்றால் என்ன? அதனை முதல்ல விளங்கிக் கொள்ளவும். மாற்றீட்டு பயன்பாடு என்பது, ஒரு நிலம் இருக்குமா இருந்தால் அந்த நிலத்தில் உங்களுக்கு வீடு கட்டவும் மேலும், ஒரு பாடசாலையை கட்டவும் மேலும், ஒரு கோவில் கட்டவும் மேலும், ஒரு பன்சல் கட்டவும் மேலும், ஒரு பள்ளி கட்டவும் மேலும், அதே நேரம் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டவும் மேலும், ஒரு பெரிய ஒரு வைன் ஷாப் கட்டவும் மேலும். எனவே அந்த பூமியானது, அந்த காணியானது மாற்றீட்டு பயன்பாட்டினை உடையதாகும். அதே நேரம் உங்கள் கையில் இருக்கும் காசு, 6000 ரூபாய் காசு இருந்தால் ஒரு ஏஐடி ஸ்டடி பேக்கை வாங்கவும் முடியும், அதனை வைத்துக்கொண்டு ஏஐடி கிளாஸ் ஃபீஸ் கட்டவும் முடியும். மாற்றீட்டு பயன்பாட்டினை உடையது. இந்த பொருளியல் என்பது வரையறுக்கப்படாததும் வளர்ந்து செல்லக்கூடியதும் ஆன மனிதனின் ஆசைகள், விருப்பங்கள், தேவைகளினை வரையறுக்கப்பட்டதும் மாற்றீட்டு பயன்பாட்டினை உடையதுமான வளங்களை கொண்டு எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ளப் போகின்றான் என்பதை பற்றி தான் இந்த பொருளியல் என்பது சொல்லுது. எனவே சிம்பிளாக நினைவு வச்சுக்கொள்ளுங்க, வரையறுக்கப்படாததும், வரையறுக்கப்படாத மனிதனின் ஆசைகள் தேவைகளை, வரையறுக்கப்பட்ட வளங்களை கொன்று மனிதன் எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்கின்றான் என்பதை பற்றி கூறுவதுதான் பொருளியல். இதனை கூறியது பல அறிஞர்கள் இவற்றை பற்றி சொல்லியிருந்தாலும் பொருளியலில் தந்தை என கூறப்படுபவர் சர் ஆடம் ஸ்மித் என்பவர் தான். ஆடம் ஸ்மித் நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த பொருளியல் என்பதனை சமூக விஞ்ஞானம் எனவும் கூறப்படுகின்றன. விஞ்ஞான முறையில் இவற்றினை ஆராய்வது, முடிவுகளை மேற்கொள்வது என்ற விடயங்களை பற்றி இது விளக்குவது என்பதனால் அதனை விஞ்ஞானம் எனவும் கூறுவார்கள். எனவே மாணவர்களே, இந்த பொருளியலில் குறித்த பொருட்களின் உற்பத்திகள், விநியோகம், நுகர்வு தொடர்பாக மனிதன் எவ்வாறு தீர்மானங்களை மேற்கொள்கின்றான் என்பதை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். ஓகே.